அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் பான் கார்டு பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்புகள் மத்திய அரசு கொடுக்கப்பட்டுள்ளனர். அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள், என்ன மாற்றங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப்பனமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பான் கார்டு பற்றி பல்வேறு முக்கிய சலுகைகள், பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இதுவரை 48 கோடி பேர் இணைத்துள்ளனர். ஆதார் இணைக்காத பான் எண் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் செல்லாது என ஒன்றிய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி ஒன்றிய அரசின் மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவர் நிதின் குப்தா கூறியதாவது, நாட்டில் மொத்தம் 61 பேர் வருமான வரி நிரந்தர கணக்கு எண் பெற்றுள்ளனர். பான் எண்ணுடன் ஆதாரை இணைப்பது கட்டாயம். இதற்கான காலக்கெடு வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி முடிவடைகிறது. இதுவரை 48 கோடி பான் எண் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 13 கோடி பேரும் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் ஆதார் எண்ணை இணைப்பார்கள் என நம்புகிறோம். தற்போது பான் மற்றும் ஆதார் எண் இணைக்க விரும்புவோர் ₹1000 கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த காலக்கெடுக்குள் ஆதார் இணைக்கப்படாத பான் எண் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் செல்லாது என மத்திய அரசு கூறப்படுகின்றது. இதன்படி வணிக மற்றும் வரி தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்படும். இது தொடர்பாக பொதுமக்களிடையே பல ஆண்டுகளாக விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகிறோம். இவ்வாறு அவர் கூறுகின்றனர். செயல்படாத பான் எண்ணை பயன்படுத்தி நபர் வருமான கணக்கு தாக்கல் செய்ய முடியாது. அதிக வரி செலுத்தியதால் அதை திரும்ப பெறவும் முடியாது. இது தவிர வங்கிகள் மற்றும் பிற நிதி சேவைகள் பெறுவதில் சிரமம் ஏற்படும் என தற்போது கூறப்படுகின்றனர். அதாவது நீங்கள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்குள்ள உங்களோட பான் கார்டும் உங்களோட ஆதார் கார்டும் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும். இந்த முக்கியமான அறிவிப்பு யாருக்குன்னா மீதமுள்ள 13 கோடி நபர்களுக்கு மட்டும்தான் இந்த முக்கியமான அறிவிப்பு. மொத்தமாக 48 கோடி பேர் இந்த பான் கார்டும் ஆதார் கார்டும் இணைக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 13 கோடி நபர்களுக்கு மட்டும் இந்த முக்கியமான அறிவிப்பு பொருந்தும். நீங்கள் பான் கார்டு ஆதார் கார்டு இணைக்கப்பட வேண்டுமென்றால் ₹1000 அபராதம் செலுத்திவிட்டு அதன் பிறகு இணைக்க வேண்டும். அப்படி உங்களால் ₹1000 செலுத்த முடியவில்லை என்றால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் உங்களோட பான் கார்டு செல்லாது என தற்போது மத்திய அரசு கூறப்படுகின்றனர். நன்றி, வணக்கம்.